ஓம் சாய்ராம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது வந்து பாபாவுடைய மிராக்கிள்ஸ் தான். ஆனா சப்ஸ்கிரைபர்ஸோட மிராக்கிள்ஸ் பத்தி. எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தங்க மெயில் பண்ணியிருந்தாங்க, அவங்களுடைய லைஃப்ல பாபா நான் இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு எப்படி உணர்த்தினார் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கேட்கும்போதே ரொம்ப வந்து ரொம்ப அருமையான ஒரு மிராக்கிள், கேட்கும்போதே கூஸ்பம்ஸ் வந்துடும். அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகான ஒரு மிராக்கிள், என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. அதாவது நமக்கு மெயில் அனுப்பினவங்க வந்து சாய் சர்வா கீர்த்திகா. அவங்க வந்து நமக்கு நம்ம என்னோட இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு வியாழக்கிழமை அவங்க பாபாவுக்கு ஆரத்தி எல்லாம் காட்டி அபிஷேகம் எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆரத்தி பாடல் பாடும்போது அவங்க அந்த போனை வந்து அங்கேயே விட்டுட்டாங்க. பாபாவுடைய காலுக்கு பக்கத்திலேயே போனை வச்சிருக்காங்க. அந்த ஆரத்தி எல்லாம் பாடல் எல்லாம் பாடி முடிஞ்சு அவங்க வந்து அப்படியே அவங்க குழந்தைய தொட்டில படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. சோ அந்த தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய ஆட்டுறதுக்காக அவங்க வந்து போயிட்டாங்க. அந்த நேரம் வந்து அவங்களுக்கு போன் அடிச்சிருக்கு. போன் அடிக்கும் போதே இவங்க வந்து டக்குன்னு என்ன நினைச்சாங்கன்னா, ஐயோ சாயி போன் அடிக்குதே சத்தம் கேட்டா குழந்தை எழுந்திரிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு நிமிஷம் அவங்க வந்து பதட்டம் ஆயிட்டாங்க. திடீர்னு என்ன ஆயிருக்கு, அவங்களோட போன் வந்து கட் ஆயிருச்சு. சோ சரி ஓகே, கூப்பிட்டவங்க யாரோ கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து அதை கவனிக்கல. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து இவங்க அம்மா இவங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதாவது சிஸ்டர் வந்து உனக்கு போன் பண்ணாங்க, ஆனா நீ வந்து போனை கட் பண்ணிட்டியாமா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க செக் பண்ணிருக்காங்க, சிஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க, எப்ப கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பாத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த கால் லாக் இருக்கும் இல்லையா, அதுல லிஸ்ட்ல வந்து போன் கால் வந்த மாதிரியே காட்டல. சோ இவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. அதாவது அவங்க சிஸ்டர் கூப்பிட்ட மாதிரி அதுல பேரே வரல. சோ ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. இல்லையே, அவங்க எனக்கு கூப்பிடவே இல்லை, எனக்கு லிஸ்ட்ல கால் லாகலையே காட்டல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல, அவங்க கூப்பிட்டுருக்கா, அவ கூப்பிட்டது வந்து நீ கட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவங்க திரும்பவும் பாத்திருக்காங்க, அதாவது கட் பண்ணிருந்து அப்படின்னா ஒண்ணு ரிஜெக்டட்ல இருக்கணும், அப்படி இல்லைன்னா மிஸ்டு கால்லையாவது இருக்கணும். ஆனா எதுலயுமே அவங்க வந்து கூப்பிட்ட மாதிரி அவங்க பேரே வரல. எப்படியாவது அந்த லிஸ்ட்ல இருக்கணும் இல்லையா, நம்ம போன் வச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அப்படி எதுவுமே இல்ல. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அந்த நேரத்துலதான் அவங்களுக்கு தோணி இருக்கு, போன் கால் வரும்போது ஐயோ குழந்தை எழுந்திரிச்சிருமே, அப்படி போன் வேற அடிக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது அந்த போனை வந்து கட் பண்ணி விட்டது பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால அவங்க வந்து ஊர்ஜிதமா பாபா தான் கட் பண்ணார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல அன்னைக்கு வந்து பாபாவுடைய சிலை உடைஞ்சு போயிருக்கு. அதை உடஞ்சோடனே இவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிருக்கு. அதனால அவங்க வந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க, அழுதுகிட்டே பூஜை பண்ணிருக்காங்க, அபிஷேகம் பண்ணிருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. அது வந்து அன்னைக்கு வியாழக்கிழமை இப்படி உடஞ்சு போச்சே பாபா, இது நீங்க வந்து என்னை விட்டு போயிட போறீங்களா, நீங்க என் கூட இனி இருக்க மாட்டீங்களா, நீங்க இல்லையா என் கூட, இனி நீங்க போயிட்டீங்களா, நீங்க இருக்கீங்களா பாபா, நீங்க என் கூட இருக்கீங்களா பாபான்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டு கேட்டு அழுதுருக்காங்க. அதுக்கான ஒரு பதிலா, நான் உன் கூட தான் இருக்கேன், நீ கவலைப்படாத, சிலை உடஞ்சுது அப்படின்னு நீ கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காகவே அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க ஊர்ஜிதமா நம்புறாங்க. அதுதான் உண்மையும் கூட. நினைச்சு பாருங்க, ஒரு சிலை உடஞ்சிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிலை உடஞ்சா அதை தூக்கி போடாதீங்க, அதுக்கு சக்தி இருக்கு. பாபா வந்து உடனே, ஓ பாபா உடஞ்சு போயிட்டாரு, இது நமக்கு வீட்டுல ஏதோ கெட்டது நடக்க போகுது, பாபா நம்ம கூட இல்ல அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நான் போன லைவ்ல கூட அதை சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதை வச்சு நீங்க பூஜிக்கலாம், தப்பே கிடையாது. அதனால பூஜை பண்ணுங்க, தூக்கி போட வேண்டாம். அதுக்கு கூட எவ்வளவு சக்தி இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அந்த போன் கால் வந்து பாபாவுடைய காலடியில போன் இருந்திருக்கு. அந்த போனையே அவர் ரிஜெக்ட் பண்ணிருக்காரு, அவர் கட் பண்ணி விட்டுருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு பாபாவுக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சில எந்த வடிவத்திலையும் எந்த ரூபத்திலையும் பாபாவு இருக்கிறார், உயிரோட தான் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார், நம்மோட தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு மிக அருமையான ஒரு உதாரணம். உண்மையா ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். நீ அழாத, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு பாபா வந்து அந்த பொண்ணுக்கு உணர்த்திருக்காரு. சோ தேங்க்யூ சோ மச் கிருத்திகா, நீங்க வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. இதை கேட்கிற எல்லாருக்குமே உண்மையா சந்தோஷமா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நான் இன்னொரு வந்து எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்றேன். சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க நமக்கெல்லாம் மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லை யூஎஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அவங்க வந்து இமெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பாபா நாகசாய் பாபாவை பத்தி எதுவுமே தெரியாது. வழக்கம் போல அவங்க வந்து பாபாவை பூஜை ரூமை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சுத்தம் பண்ணி எப்பயுமே பாபாவுக்கு வந்து மஞ்சளால மாலை செய்வாங்களாம், போட்டோவுக்கு வந்து மஞ்சளால செய்வாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து இல்ல வேண்டாம், நம்ம வந்து சந்தனம் வச்சு பொட்டு வச்சு குங்குமம் வைக்கலாம், கை காலுக்கு போட்டோல வைப்போம் இல்லையா, அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறைய சுத்தம் பண்ணி பாபாவுடைய காலுக்கு நெத்திக்கு எல்லா இடத்துலயும் வந்து சந்தனத்தை வச்சிருக்காங்க. அடுத்து குங்குமம் வைக்கலாம்னு போகும்போது அந்த பாபாவுடைய முட்டி இருக்கு இல்லையாங்களா, முட்டியில இருந்து ஒரே ஒரு சந்தன பகுதி மட்டும் இப்படி வடிஞ்சு கீழே வந்திருக்கு. வடிஞ்சு கீழே வர்றது வந்து வித்தியாசமா இருந்திருக்கு அவங்களுக்கு. அதை வந்து அவங்க ஒத்து பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாபாவுடைய முகம் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது என்ன வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவங்க வந்து அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு யூடியூப்ல என்னோட வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்பதான் நான் வந்து நாகாசாய் பாபாவை பத்தி நான் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துதான் அவங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்திருக்காங்க. அதுல இருக்க நாகாசாய் போட்டோவும் அந்த முட்டியில அவங்க போட்டோல அந்த சந்தனம் வலிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து ஒரே மாதிரி மேட்ச் ஆயிருக்கு. அதாவது அந்த சந்தனம் வந்து வடிஞ்சு கீழே வந்திருக்கிறது பார்க்கும்போது அப்படியே நாகாசாய் மாதிரியே இருந்துச்சு இருக்கு. நானும் அதை பார்த்தேன், நான் அந்த போட்டோஸ் அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. உண்மையாலுமே பார்க்க நாகாசாய் மாதிரியே அது இருக்கு. அந்த அதை பார்த்ததுக்கு அப்புறம் நாகாசாய் போட்டோவும் அவங்க யூடியூப்ல பாத்திருக்காங்க. அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்து இருந்திருக்கு. அந்த போட்டோஸ் பின்னாடி அட்டாச் பண்ற பாருங்க. பின்னாடி வந்து அஞ்சு முக நாகமும் பாபாவுடைய டர்பனும் பாபா வந்து கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும், அதாவது அதோட பாபாவுடைய முகம்ல இருந்து குட்டியா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்குங்க, அவ்வளவு அருமையா வந்திருக்கு. அதை வந்து அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே நாகாசாய் பாபா வந்து அந்த 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 சந்தனத்துல அப்படியே தெரிஞ்சிருக்காரு. ஸோ எவ்வளோ ஒரு அருமையான ஒரு அற்புதம் பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. சிலது வந்து சிலருக்கு வந்து குங்குமத்தில் தெரியும், சிலருக்கு வந்து சாம்பலில் தெரியும், துணியில பாபா தெரிவாரு, ஷீர்டியில கூட துணியில பாபா தெரிஞ்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய அதிசயங்கள் வந்து நடக்குது. இந்த பொண்ணும் வந்து எனக்கு இமெயில் அனுப்பும்போது இந்த போட்டோஸை அட்டாச் பண்ணி எனக்கு அனுப்புனாங்க. அஞ்சு முகம் வந்து மேலே அஞ்சு நாகம் மாதிரி தெரியுது, நடுவில் முகம் தெரியுது. ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சோ மச் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. நாகாசாய் வந்து அவங்க பார்த்ததே இல்லைங்கிறாங்க. என்னோட சேனல் பார்த்து தான் அவங்க நாகாசாய் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து நாகாசாய் பாபாவே வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான உதாரணம். அருமையான ஒரு மிராக்கல் இது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸோட மிராக்கல்ஸ் எல்லாம் கேட்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கூட ஷேர் பண்ணதுக்கு. மீ இதே மாதிரி நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், நிறைய மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.